யார் வேணாலும் எந்த மூலையில் இருக்கட்டும் வேணாலும் நம்ம தொடர்பு கொள்ள முடியும். நம்முடைய ஆடையே வந்து நம்முடைய எந்த விதமான, சில பேர் பார்த்தா சொல்லணும், என்ன இப்படி டல் அடிக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருக்கீ அப்படிமா, சில பேர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க பார்த்து ஒரு நல்ல நறுமணம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக, சில பேர்த்த பார்ப்பாங்க ஐயோ பக்கத்துலேயே போக முடியலங்க ஒரே ஒரு மாதிரி சிகரெட் ஸ்மோக்கிங் ஸ்மெல் அடிக்குதுங்க, பக்கத்துலேயே போக முடியுங்க ஒரே பாக்கு போட்டிருக்காருங்க, அவர் பக்கத்தில் அண்ணாலே பேசி பேசி கொள்ளாதே இப்படி எத்தனையோ விஷயங்கள் சொல்கிறாங்க. கண்கள், கண்கள் தான் வந்து ஒரு நம்முடைய முகத்தை காட்டும், நம் முகத்தில் அகத்தின் அழகு முகத்தில் சொல்கிறாங்க இல்லையா. சூலூர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தினம் தினம் புது புது தகவல்களை தெரிந்து கொள்ள சூலூர் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் அப்படின்னா தொடர்பியல். விலங்குகளிலிருந்து மனிதர்களை பிரித்து காமிக்கிறது என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் நிறைய பேர் சொல்லுவீங்க, ஆறாம் அறிவு, சிந்திக்கும் அறிவு, சிரிப்பது அப்படின்னு பல விஷயங்களை சொல்லுவீங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களை மற்ற உயிரினங்களிலிருந்து பிரித்து காட்டுவது கம்யூனிகேஷன், தொடர்பியல். விலங்குகள் கூட தொடர்பு கொள்ளுது, பறவைகள் கூட தொடர்பியல் கொடுக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதீத டெக்னாலஜி டிஜிட்டல் வேர்ல்டில் யார் வேணாலும் எந்த மூலையில் இருக்கட்டும் வேணாலும் நம்ம தொடர்பு கொள்ள முடியும். இதில் நம்ம ரொம்ப ஒரு மினிமல் குறைந்த அளவு தான் கம்யூனிகேஷன் டூல்ஸ், தொடர்பியல் கருவிகளை உபயோகிக்கிறோம். ஏன்னா இந்த கம்யூனிகேஷனை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வெர்பல் கம்யூனிகேஷன், ரெண்டாவது நான் வெர்பல் கம்யூனிகேஷன். இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுறது வெர்பல் கம்யூனிகேஷன். நான் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது வெர்பல், வார்த்தைகள் மூலமாக, ஒலிகள் மூலமாக, எழுத்துக்கள் மூலமாக. ஒன்றா ஓரல் கம்யூனிகேஷன், வாய்கள் மூலமாக நம்ம பேசுகிறது, அது வந்து ஒலிகள் மூலமாக, இல்லைனா எழுத்துக்கள் மூலமாக. இந்த வெர்பல் கம்யூனிகேஷன் தான் நம்ம பெரும்பாலும் உபயோகிக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் சேனல்ஸ். அதில் வந்து நிறைய டைப் இருக்குது. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ராக்டிவ், இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷன் நம்ம சொல்கிறோம், இல்லை குரூப் கம்யூனிகேஷன், நம்ம குழுவாக நண்பர்கள் கூட உறவினர்கள் கூட பேசுகிறது ஒரு குரூப் கம்யூனிகேஷன் இருக்கும். சம்டைம்ஸ் மாஸ் கம்யூனிகேஷன் இருக்கும், பெரிய லெவலில் ஒரு ஆடிட்டோரியமில் பேசும்பொழுதோ, இதே ஒரு ஒரு நிகழ்ச்சிகளில் நம்ம பேசும்பொழுதோ, இல்லை மாஸ் மீடியா யூஸ் பண்ணி பேசும்பொழுதோ அது பெரிய லெவலில் மாஸ் கம்யூனிகேஷனாக மாறுது. இது பெரும்பாலும் நம்ம உபயோகிக்கக்கூடியது, இது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இன்னொன்று இருக்குது, நான் வெர்பல் கம்யூனிகேஷன், அதுதான் நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. இது என்ன நான் வெர்பல் கம்யூனிகேஷன்னா, வார்த்தைகள் இல்லாமல், எழுத்துகள் இல்லாமல், செய்கைகள் மூலமாக, மற்ற வகையான வெர்பல் எழுத்துகள் இல்லாத கருவிகளை கொண்டு நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறங்கிறது தான் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. இதில் என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கிறது நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சர். என்னங்கிறது பாடி ஸ்ட்ரக்சரே வந்து கம்யூனிகேட் பண்ணுமான்னு கேட்டால் பண்ணும். ஒருத்தர் நம்ம சொல்கிறோம், ஒரு அடையாளம் சொல்லும்போது எப்படி சொல்கிறோம், அவர் குள்ளமாக இருப்பாருங்க, கருப்பாக உயரமாக இருப்பாருங்க, சவப்பாக இருக்கிறங்க, பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருப்பாருங்க, பெரிய மீசை வச்சுட்டு இருப்பாருங்க, முரட்டுத்தனமாக இருப்பாருங்க, ஆள் வஸ்தாத மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம சொல்கிறோம், சினிமாலே எடுத்துக்கோங்க, ஒரு காலத்தில் வில்லனுங்கிற காமிச்சிங்கன்னா ஒரு மரம் ஒரு மச்சம் வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கே முரட்டுத்தனமாக ஒரு மொட்டை தலையோடு, இது எதுக்கு காமிக்கிறாங்க இப்படி? ஒரு ஹீரோன்னு எப்படி காமிப்பாங்க, அவர் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ஹேர் கட் பண்ணிக்கிட்டு, அவர் பார்த்தா ஒரு உடம்பு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக காமிக்கிறோம். ஏன்னா பாடி ஸ்ட்ரக்சர் பேசும், உடம்பு மூலம் முதல் பாடி ஸ்ட்ரக்சர், அது மூலமாகவும் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். ஓகேங்களா. ரெண்டாவது இந்த பாடி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன, முதல்ல ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், முக பாவனைகள் மூலமாக பேசுகிறது. நிறைய பேர் நம்ம பேசுகிறோமான்னு கேட்டோம்னா சில இடங்களில் பேசுகிறோம், முக பாவனைகள் எப்படி காமிக்கிறோம், சிரிக்கிறது, அழுகிறது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி காமிக்கிறது, இந்த மாதிரி முக பாவனைகள். ஆனால் நிறைய பேர் பார்த்தோம்னா எந்த விஷயத்தை பேசினாலும் அப்படியே இருப்பாங்க, எந்த ரியாக்ஷனும் இருக்காது. அவங்க சிரிக்கிறாங்களா, அழகிறாங்களா, ஓகேன்னு சொல்கிறாங்களா, இல்லைன்னு சொல்கிறாங்களா, எந்த ரியாக்ஷனுமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது, நம்ம முக பாவனைகளையும் நம்ம யூஸ் பண்ணணும். குறிப்பாக வந்து பரதநாட்டியம் போன்ற நம்முடைய கலைகள் எல்லாமே முக பாவனைகளுக்கு முக்கியமான ஒரு பங்கு உண்டு. ஒரு நவரசங்களையும் காமிக்கக்கூடியது முக பாவனைகளை காமிப்பாங்க. ஒருடைய உடல் எந்தளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குதோ அந்தளவுக்கு முக பாவனைகள் இருக்கணும். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு 100% தெளிவாக போய் சேரும். இதில் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஐஸ், கண், கண்கள். இதை பற்றி நிறைய பாடல்களே இருக்குது, கண்களும் கவி பாடுதே, கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதே, இப்படி எத்தனையோ விஷயங்கள் சொல்கிறாங்க. கண்கள், கண்கள் தான் வந்து ஒரு நம்முடைய முகத்தை காட்டும், நம் முகத்தில் அகத்தின் அழகு முகத்தில் சொல்கிறாங்க இல்லையா, அதனுடைய மொத்தத்தையும் காமிக்கிறது கண்கள். இந்த கண்கள் மூலமாக எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, ஒருத்த கண்ணை பார்த்தாலும் தெரியும், ஏன் முகத்தை பார்த்துட டல்லாக இருக்க, உன் கண்ணை பார்த்தா அப்படி இல்லையே, எதையோ ஒன்று மறைக்கிறியே, என்கிட்ட ஏன் ரொம்ப அழுகிற மாதிரி இருக்க, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை உன் கண்ணில் தெரியுது ஒரு பயம் தெரியுது. ஏன்னா
கண்கள் ரெண்டாவது விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் முக்கியமாக, அதான் வெர்பல் கம்யூனிகேஷனில் பேசுகிறோமேன்னு கேட்டால் பேசுகிறது மட்டும் பிரச்சனை இல்லை, பேசுகிறது பேராலிங்குவிஸ்டிக் கூட பேசுகிறோமா, நம்ம பேசுகிறது லாங்குவேஜ், பேராலிங்குவிஸ்டிக்னால் பேச பேச சில செய்கைகளை யூஸ் பண்ணுறது, ஆ அப்படின்னு ஒலிகள் மூலமாக நம்ம சில சப்போர்ட்டிவ் பேராலிங்குவிஸ்டிக், ஐயோ இப்படியெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, இது பேராலிங்குவிஸ்டிக், அந்த விஷயத்தை இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணி காமிக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பேர் நல்ல பிச்சில் ஹை பிச்சில் பேசுவாங்க, ஏற்ற இறக்கங்கள் பேசுவாங்க. நீங்கள் ரேடியோவில் கேட்டிருப்பீங்க இந்த ஆர்ஜிஎஸ் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட கடகடனு பேசுவாங்க, திடீர்னு ஏற்றம் இறக்கம் இப்படியோடு பேசுவாங்க, போல்டாக பேசுவாங்க, ஸ்டிஃபாக பேசுவாங்க, சைலண்ட்டாக பேசுவாங்க. இது வந்து நம்ம வாய்ஸ், வாய்ஸில் எப்படி நம்ம மாடுலேஷன் கொடுக்குங்கிறது ஒரு, அது கூட சேர்த்து சில ஒலிகளையும் சேர்த்து கொடுப்பாங்க, சில சப்போர்ட்டிவ் பேராலிங்குவிஸ்டிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது மூன்றாவது. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்மெல், என்னங்கிறது ஸ்மெல்லு கூட கம்யூனிகேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பண்ணும். சென்ட் அடிச்சுக்கிறோமா, நம்ம வாசனை திரவியங்களை பூசிக்கிறோமா, சோப்பு போடுறோமா, எதுக்கு நம்மக்கிட்ட ஒரு நல்ல நறுமணம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக. சில பேர்த்த பார்ப்பாங்க, ஐயோ பக்கத்துலேயே போக முடியலைங்க, ஒரே ஒரு மாதிரி சிகரெட் ஸ்மோக்கிங் ஸ்மெல் அடிக்குதுங்க, பக்கத்துலேயே போக முடியுங்க, ஒரே பாக்கு போட்டிருக்காருங்க, அவர் பக்கத்துலேயே போக முடியலங்க, அவர்கிட்ட போனால் நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க, அவர் எப்போவுமே வந்துங்க அந்த 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 ஒரு சந்தன வாசனை அடிக்க அவர்கிட்ட போனாலே. இது கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணும். நம்ம ஏன் அந்த மாதிரி பண்ணிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கம்யூனிகேஷன் டூல். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதெல்லாமே பாடி ஸ்ட்ரக்சரில் வந்துடக்கூடிய விஷயங்கள். அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா கெஸ்டர்ஸ். கெஸ்டர்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, சில சைகைகள் காமிக்கிறது. என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டாட்டா காமிக்கிறோம், கை கொடுக்குறத கொடுக்குறோம், சூப்பர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். இப்படிங்கிறது என்ன, இது வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம், அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த கெஸ்டர்ஸ், இது வந்து அடுத்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ். போஸ்டர்ஸ் இப்போ நான் உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி நேராக உட்காந்துட்டு இருக்கேன்னா ஒரு விஷயம், இதே டல்லாக இப்படி உட்காந்துட்டு இருந்தேன்னா ஏன் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உட்காந்துருக்கேன்னு சொல்லுவாங்க. ஓகே, சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்துட்டுருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வமாக கேட்குற மாதிரி, அதே இப்படி தலையில் கை வச்சு உட்காந்தா அவங்களுக்கு போர் அடிக்கிறது போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ போஸ்டர்ஸ் எப்படி உட்காருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இடங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லான்ச் பண்ணும்போது அந்த ஹீரோ எப்படி நிற்கிறாங்கிற போஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது ரொம்ப நிறைய அதை பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு திருமண நிகழ்வுகளில் ஒரு ஃபோட்டோவுக்கு முன்னாடி நிற்கும்போது எப்படி போஸ் கொடுக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நிற்கலாமா, பேக்கெட்டில் கைவிட்டுருக்கலாமா, இல்லை தோல் மேலே கை போட்டுருக்கலாமா, ஸ்டிஃபாக நிற்கலாமா, இல்லை எங்காவது பார்த்துட்டு நிற்கலாமா, இந்த மாதிரி எவ்வளோ யோசிக்கிறோம். ஸோ போஸ்டரும் கம்யூனிகேட் பண்ணும், அது முக்கியமான டூல். ஹாப்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டச்சிங், தொடுதல். நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம், ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாராட்டுறதை பார்த்திங்கன்னா அப்படியா ஆல் தி பெஸ்ட்னு போயிடுவோம், ஆனால் சில பேர் அவங்கள தோளில் தட்டி கொடுத்து நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணிங்கன்னு தட்டி கொடுப்பாங்க. அதாவது ஒரு தொடுதல், ஒரு சின்ன குழந்தைகளை பார்க்குறோம், அந்த குழந்தைகளை வந்து கை கொடுத்து அவங்கள தோளில் தட்டி கொடுத்து தடவி கொடுத்து அவங்கள சொல்கிறோம், இந்த தொடுதல் ஹாப்டிக்ஸ். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளை அணைச்சி முத்தம் கொடுப்பாங்க, அவங்கள பாராட்டுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வகையான கம்யூனிகேஷன், அன்பை பரிமாறிக்கொள்ள, கோபத்தை பரிமாறிக்கொள்ள, இல்லை வெறுப்பை பரிமாறிக்கொள்ள, எல்லா வகையான இந்த ஹாப்டிக்ஸும் உபயோகப்படுது. அடுத்தது வந்து ப்ராக்சிமிக்ஸ்னு சொல்லுவாங்க, இது என்னென்னு கேட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ், நம்ம எப்படி டிஸ்டன்ஸில் பேசுகிறோம். இன்றைக்கி எல்லாருமே பேண்டமிக் சுச்சுவேஷனில் சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் இது வந்து கம்யூனிகேஷன் ஒரு முக்கியமான ஒரு டூல். எப்படின்னா, ஒரு ஆடிட்டோரியமில் ஒரு ஆடியன்ஸுக்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாருன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் பேசுகிறார், ஆனால் அதே வந்து அவர் வீட்டில் இருக்கிற அவர் மனைவிக்கிட்டேயோ இல்லை குழந்தைங்கக்கிட்டே அப்படி பேச மாட்டார். இது வந்து நிறைய ஜோன்ஸ் நம்ம பிரிப்போம், ஓகேவா, பர்சனல் லெவல், இன்டிமேட் லெவல்னு சொல்லுவாங்க. ரொம்ப நெருங்க நண்பர்கிட்ட வாட நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு நெருங்கிய நட்பு, தோல் மேலே தோல் போட்டுக்கிட்டு பக்கத்தில் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். இதே நம்ம குழந்தைங்களாக இருந்தால், நமக்கு ரொம்ப வேண்டியவங்களாக இருந்தால் அதோட டிஸ்டன்ஸ் லெவல் ஜாஸ்தி, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறோமோ அதுவும் ஒரு வகையான கம்யூனிகேஷன் டூல். அடுத்தது முக்கியமாக பார்த்திங்கன்னா க்ளோத்திங், நம்ம என்ன ஆடைகள் உடுத்துக்கிறோம், ஆள் பாதி ஆடை பாதின்னு ஒரு கூட்டம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ நம்முடைய ஆடையே வந்து நம்முடைய எந்த விதமான, சில பேர் பார்த்தா சொல்லுவோம், என்ன இப்படி டல் அடிக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க அப்படிமா, சில பேர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க பார்க்கவே, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது, வெளியில் போகும்போது, உடைகளுக்கு. சில சமயம் யூனிஃபார்ம், ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்க்கும்போது அவங்க வந்து குழந்தைகள், ஸ்கூல் பள்ளி மாணவர்கள்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்க்கும்பொழுதோ இல்லை வேறு யாராவது துறைகள் சார்ந்தவங்களோ பார்க்கும்பொழுதோ நம்ம வந்து அவங்க என்ன துறை அப்படிங்கிற அந்த யூனிஃபார்மில் தெரியும். சில சமயம் பார்த்தா நம்ம உடுத்துகிற உடைகளை நமக்கு தெரியும், நம்மளுடைய அகத்தின் அழகு எப்படி இருக்குங்கிறது நம்ம உடுத்துகிற உடைகளில் தெரியும். ஸோ அது முக்கியமான ஒரு கம்யூனிகேஷன் டூல். அடுத்தது கடைசியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட், சுற்றுப்புறங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண நம்மளை பற்றி சொல்லும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில வீடுகளுக்குள்ளே போனாலே நமக்கு தெரியும், அந்த வீட்டை பார்த்தாலே ரொம்ப அழகான ஒரு கலரில் அடிச்சிருப்பாங்க,
செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. வீட்டுக்குள்ளே போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு நறுமணம் வீசும் வீட்டுக்குள்ளே, ஒரு அமைதியான ஒரு இசை ஒலி வந்துட்டு இருக்கும் வீட்டுக்குள்ளே, பார்க்குறதுக்கே ப்ளசண்ட்டாக இருக்கும். என்ன சில வீடுகளுக்குள்ளே போனீங்கன்னா பாலடைஞ்ச பங்களாக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்படி பயங்கர டார்க் கலரில் வார்ம் கலரில் அடிச்சிருப்பாங்க. இப்படியெல்லாம் கலரில் பெயிண்ட் அடிப்பாங்களா வீட்டுக்குன்னு நமக்கு தெரியாது. வார்ம் கலர்னால் என்னன்னு சொல்லினா உங்களுக்கு தெரியும், கலர் சென்ஸுன்னு சொல்லுவாங்க. இப்போ சிவப்பு கலர் என்ன சொல்லுவாங்க, டேஞ்சருடைய அடையாளமாக நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வண்டிகள் தெரியும், ஃபயர் சர்வீஸ் வண்டியோ மற்ற வீட்டில் அபாயம் கொடுத்தது சில பேர் அதை கலராக அடித்து வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு. அதுமாதிரி வீட்டுக்குள்ளே போனால் ரொம்ப பாலடைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் பார்த்து என்ன சொல்லுவாங்க, அந்த வீடுங்களாம் அது அது பார்க்குறக்கே ரொம்ப பாலடைஞ்ச குகை மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கூட நம்முடைய சுற்றுப்புறம், நம்முடைய அலுவலகம், நம்முடைய வீடு, இது எப்படி நம்ம வச்சுக்கிறோமோ இது எல்லாமே நம்மளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் டூல். இது எதுக்கு இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பற்றி சொல்கிறோன்னா, நம்ம இது யாருமே கரெக்டாக யூஸ் பண்ணுற கிடையாது. முகபாவனைகளையோ கண்களையோ இல்லை கெஸ்டரோ போஸ்டரோ இல்லை வந்து நம்முடைய சுற்றுப்புறத்தையோ இது யாருமே இல்லை உடைகள் இது யாருமே சரியாக யூஸ் பண்ணுறது கிடையாது. எந்த இடத்துல எப்படி அது உபயோகிக்கணும்னு தெரியாது. இது எல்லாத்தையுமே சரியான வகையில் நம்ம உபயோகிக்கும் பொழுது நம்மளுடைய கம்யூனிகேஷன், நாம் ஒரு கம்யூனிகேஷனுங்கிறது என்ன, நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம், இந்த கருத்து அவங்களுக்கு 100% கரெக்டாக போய் சேரணும் அப்படின்னா இந்த வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷனை நம்ம சரியான விகிதத்தில் உபயோகிக்கணும். நன்றி, வணக்கம்.